இதுதான் பாசிபிலிட்டிஸ். பாய்சனை பாதாமில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அது போல முந்திரிலையும். பாய்சன் இன்ஜெக்டட், வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வேணும்னா இத பாய்சன்ல டிப் பண்ணியிருக்கலாம். நான் நெட்ல படிச்சேன், ஒரு பாலஸ்தீன் கெரில்லா கமாண்டரை இது மிடில் ஈஸ்ட் ஹோட்டல்ல வச்சு இஸ்ரேலோட சீக்ரெட் ஏஜென்சி மெசட் அதுல இருக்கிறவங்க ஃபுட்லயோ ஃப்ரூட்ஸ்லயோ பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அட்டாக் வந்திருக்கு அண்ட் ஹி டைட் இன்ஸ்டன்ட்லி. புல்லட் ப்ரூஃப் ஓகே தானே? புல்லட் ப்ரூஃப் ஓகே தான். என்ன பொறுத்த வரைக்கும் கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் சிஎம்ஓட மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது தான் சரியா வரும். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். பட் வி ஆர் ஹெல்ப்லெஸ் பிரமால், வி ஆர் ஹெல்ப்லெஸ். தட்ஸ் எ ஃபேக்ட் சார், வி ஆர் ஆல்வேஸ் ஹெல்ப்லெஸ். பட் தி திங்ஸ் ஆர் கெட்டிங் லூசர் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஸ் ஆர் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர். சிஎம் வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு, ஓவர். Thank you.
உக்காரு உக்காரு. நீ அங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அந்த கொலகாரன் தப்பிச்சு போக விட்டியா? சார் என்ன சார் பேசுறீங்க? தமிழ் TAMIL புரிஞ்சுதா? இல்லை சொல்லி கொடுக்கவா? இடியாட்டிக் செக்யூரிட்டி லேப்ஸ். கட்சி என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் தெளிவா படிச்சு நான் ரிப்போர்ட் கொடுக்கணுமா. செக்யூரிட்டி லேப்ஸா? பெருமாளோட பிரில்லியன்ஸ் மட்டும் இல்லைன்னா CMO நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கும்? ஓ ஆமா, பெரிய அறிவாளி, கடன் வாங்கின அறிவியா அது. பல ஸ்டேட்ல VVIPs விஷயத்துல ஆள் மாத்துறது கார மாத்துறதெல்லாம் நடந்திருக்கு. ஆந்திரால பீப்புள்ஸ் வார் குரூப்போட ஆளுங்க அவங்க CMO கொல்றதுக்கு கன்னிவெடி வச்சாங்கல்ல, அவரோட அதிர்ஷ்டம் லாஸ்ட் மூமெண்ட்ல கார் மாறிடுச்சு. அது கூட இவரோட புத்திசாலித்தனம் தான் காரணமா? கையில வெண்ண மாதிரி கிடைச்ச ஒருத்தனை இவன் விட்டுட்டான்ல. நான் கேட்டது அந்த லேப்ஸ பத்தி தான். எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் இருக்கு. இது ஒரு நாடகமோன்னு. அங்க இருக்கிற கூட்டத்துல இவன் ஒருத்த மட்டும் கொலகாரன பாத்திருக்கான், தனியா ஃபாலோ பண்ணியிருக்கான். தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்க்கு நடுவுல என்ன நடந்துச்சு, என்ன டீல் நடந்துச்சு, எத்தனை கோடி கைமாறுச்சு? சார் நான் கிளம்புறேன், ப்ளீஸ். நீ போட. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் பீட்டர், யுவர் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இது மாதிரி மட்டு மறுவாதி இல்லாம பேசாதீங்க. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு, சொல்லு என்ன தெரியும்? தனிப்பட்ட முறையில நான் சொல்லலையா, கட்சியில இருக்கிறவங்க இப்படிதான் பேசிக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் ஏன் நீ விசாரிக்கலன்னு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் விசாரிக்க தான் செய்வேன், இல்லனா அவன் சொல்றத நான் கேட்டுக்கிட்டு நிக்கணுமா? எங்க வேணாலும் விசாரிங்க, யார் வேணாலும் சொல்றது. கட்சியில நிறைய பேர் பேசுறாங்கன்னு தான் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு பதிலா கட்சியில இருக்கிற தொண்டர்கள்கிட்ட நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னா நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான் பண்ணுவேன். என்னைய பண்ணுவேன் ப்ளீஸ். வெறும் டீ குடிக்கிறதுக்கும் பிஸ்கட் சாப்பிடறதுக்கும் நடக்கிற கவர்மெண்ட் மீட்டிங் மாதிரி இது இருக்க கூடாது, புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷனோட உயிரை வச்சு சண்டை போட்டு இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் ஈகோ காட்டுறத பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, வெரி மச் டிஸ்டர்பிங். எல்லா பக்கத்துல இருந்து பிரஷர் வர்றதுனால என்னாலேயும்